வடக்குவித நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் சித்திரை ஒன்றாம் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக பெரும்பாலான தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏவிளம்பி ஆண்டு நிறைவடைந்து விளம்பி ஆண்டு இன்று காலை 7 மணி அளவில் பிறந்தது. சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அம்மனுக்கு வைரகிரீடம் சூட்டப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், வயலூர் முருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். கடந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து இப்போ திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம். நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். வந்துட்டு வேண்டிக்கிட்டு எல்லாம் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் உள்ள அனைவரும் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். காலையில் வந்து இங்கே வேண்டிக்கிட்டோம். புதுச்சேரி மணக்குள விநாயகருக்கு தங்கக்கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. முதல்வர் நாராயணசாமி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டதுடன் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவையில் 2000, 500, 200 மற்றும் 50 ரூபாய் என 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தாள்களினால் அலங்கரிக்கப்பட்ட காட்டூர் முத்துமாரியம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். மேலும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நவரத்தினம், வைரம், தங்கம் உள்ளிட்ட நகைகள் முத்துமாரியம்மனுக்கு அணிவிக்கப்பட்டன. இதேபோன்று சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பாலவிநாயகர் ஆலயத்தில் 1 ரூபாய் தாள் முதல் 500 ரூபாய் வரையிலான 4 லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு ஆலயம் முழுவதும் அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 50 ரூபாய், 100, 500 ரூபாய் வரை வைத்து 3-4 லட்சம் ரூபாய் செலவு செய்து இதை நாங்கள் வருடா வருடம் செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த வருடம் 4வது வருஷமாக இந்த அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு இங்கே இருக்கும் ஊர் மக்களும் எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த விழா வருடா வருடம் நல்லபடியாக நடைபெற உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் நெய், பால், எண்ணெய், மஞ்சள் என 10க்கும் மேற்பட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. பக்தர்கள் விளக்கு ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் நந்தியாற்றங் கரையோரம் உள்ள கோட்டா ஆறுமுகசுவாமி கோவில் வளாகத்திலிருந்து 1008 பால் குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்தவாறு மலைக்கோவிலை சென்றடைந்தனர். காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம், திருவட்டாறு, குமாரக்கோவில், பகவதி அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலைப்பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்களப் பொருட்கள் வைத்து இறைவனை வழிபட்டனர். அதேபோன்று பார்வதிபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான மலையாள மக்கள் வழிபாடு நடத்தினர். காய்கறிகளை அடுக்கி வைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளிபடும் அபூர்வ காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனா்.